മാർക്ക് എഴുതുന്ന സുവിശേഷം 12 അധികാരം. പിൻപു അവർ ഓമൈകളായി അവർക്ക് சொல்ல തുടങ്ങിയതാവത്, ഒരു മനുഷ്യൻ ഒരു ദ്രാക്ഷ തോട്ടത്തെ ഉണ്ടാക്കി അതെ சுற்றிலும் വേലിയടைത്ത് രസത്തൊട്ടിയെ ഉണ്ട് പണി ഗോപുരത്തെയും കട്ടി തോട്ടക്കാരർക്ക് അതെ കുത്തകൈക്കാക വിട്ട് പുറദേശത്തേക്ക് പോയിരുന്നാൻ. தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே போட்டு விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்து எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த ஓமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்திற்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். இரண்டாம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். மூன்றாம் சகோதரனும் அப்படியே ஆனான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவோ தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்? மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். ஏசாவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே, கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
எவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். அவன் வேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில் அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லியிருக்கிறானே. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டார்கள். பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிற்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துண்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். வசனத்தை கேட்டதற்கு மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.